Welcome back to Rankasana's Now GD. Doctor Strange Multiverse of Madness பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய மூணு விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துடணும். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, வாண்டா விஷன் டிவி சீரீஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் வாட் இஃப் டிவி சீரீஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அதோட நம்ம ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம் பார்த்தே இருக்கணும், அது மஸ்ட். நீங்கள் படத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், குழந்தைங்கள உங்களுக்கு நடுவில் உட்கார வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஜம்ப் ஸ்கேர் சீக்வன்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு சாம் ரைமியோட படம், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு போகிறது நல்லது. நான் பயப்படவே மாட்டோம்ப்பா, எனக்கு பயமே கிடையாது அப்படி இப்படின்னா கதை விடுறவங்களுக்கே அல் இல்லாமல் பண்ணியிருக்குதாம்மா இந்த படம், நிறைய நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க. அதனால் பார்த்து சூதானமாக இருந்துக்குங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ ஓகே, படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதில் எந்த ஸ்பாய்லர்ஸும் இருக்காது, நான் எந்த ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸும் சொல்ல போகிறது கிடையாது. அதனால் நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ மட்டுமே தான், படத்தை பார்த்துடலாம் வாங்க. சாரி, படம் பார்த்துடலாம் இல்லை, படத்தோட ரிவ்யூவை பார்த்துடலாம் வாங்க. மார்வலில் இது ஒரு புது முயற்சி. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஹாரர் மூவி அப்படின்ற தீமே எடுத்தது கிடையாது. அதுவும் அவங்க எடுத்த ஹாரர் தீம் எல்லாமே ஒரே செம காமெடியாக இருந்தது மாதிரி தான் போன மார்வல் படங்கள்லாம் இருந்தது. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த மார்வல் படங்கள். ஆனால் இப்போ தான் அவங்க ஹாரர் ஜானர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே உள்ளே போயிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய தலை சாம் ரைமியுடைய டைரக்ஷன். அவர் ஹாரர் எடுத்தார் அப்படின்னா சும்மா எல்லாருக்கும் அல்லு பெறல அளவுக்கு ஹாரர் மூவி எடுப்பார்ப்பா, சொல்லவே வேணாம். இவர் கம் மார்வல் எல்லாம் சேர்ந்து சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காங்க இந்த படத்தில். அதுலேயும் வந்து நம்ம எலிசபெத் வோல்சனுடைய அந்த வாண்டா கேரக்டர், அதாவது ஸ்கார்லெட் விச் கேரக்டர் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு மற்ற எல்லா படத்தை விட இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு படம் நல்லாவும் எடுத்திருக்காங்க, இதுவும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நிறைய பக்குன்னு வரக்கூடிய அந்த திக்கு திக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சீன்களும் ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ்களும் நிறையவே இருக்குது. சும்மா ஹாரர் படம், அதாவது பேய் படங்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த படம் ஒரு வேறு லெவல் ட்ரீட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவங்க வச்சு செஞ்சுருக்காருப்பா சாம் ரைமி. அதனால் படம் நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லெவல் ட்ரீட்டு காத்துட்ருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் வரவும் செய்து, அதே மாதிரி ஒரு சில விஷயத்தை இவங்க கட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. நான் என்னது அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் படம் வந்து ஒர்த்தாக பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாங்க. இந்த படம் வந்து சம ஒர்த்து. ரொம்ப நாள் கழித்து நம்ம காஞ்சனா இது அதுன்னு பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்கேரியான மூவியை பார்க்குறதுக்கு, அதுவும் மார்வலில் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, மார்வலில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேரி மூவி பார்க்கணுன்றது ரொம்ப நாளாக கனவாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய இது. ஸோ இதோடு முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.